நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நமஹ. இது நமது உலகம். சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எதிர்வரும் ஆனி மாதம் குரோதி வருடம் ஆனி மாதம் 15/6/2024 புதிதாக உதிக்கக்கூடியது. நவமி திதியில் உத்திர நட்சத்திரத்தில் சனிக்கிழமையில் சனி திசையில் பிறக்கிறது. இந்த ஆனி மாதம் என்றென்றும் நல்லது எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களாய நமக்கு எப்படி இருக்கப் போகிறது? ஏனென்றால் இந்த மாதம் பிறக்கும்போது மீன லக்னம், மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். நம்முடைய மேஷத்தில் மேஷராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பது விசேஷமாக பார்க்கக்கூடிய ஒன்று. செவ்வாய் என்பது மேஷராசிக்கு அதிபதியானவன், விருச்சிகத்துக்கும் அதிபதியானவன். இரண்டாம் இடத்தில் குரு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். ஆனால் இரண்டாம் வீட்டுக்குடையவனான சுக்கிரன் மூன்றாம் வீட்டில் புதனோடும் சூரியனோடும் தனக்கு இரண்டாம் இடத்திலும் மேஷத்திற்கு மூன்றாம் இடத்திலும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார். சரி சார், இதெல்லாம் எப்படி இருக்கும்? செவ்வாய் இருக்கிறதுனால நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடியதாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியதாக. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இரண்டாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால அது நமக்கு நல்லதாகவும் அமையும். சார் நல்லதாக எப்படி சார் அமையும் அப்படின்னா, சில இடங்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப டிலே பண்ணி போகாத வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு எடுக்கக்கூடிய முடிவுகளும் நமக்கு நல்லதை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் நாம் நிதானித்து சிறிது சிந்தித்து முடிவெடுத்தல் என்பது மிக மிக நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சூரியன் தனக்கு 11 இருக்கிறார், அதாவது சிம்மத்தில் இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு அதிபதியான சூரியன் நமக்கு 3 வீட்டில், தனக்கு 11 புதனோடு சம்பந்தப்பட்டு, அது புதனுடைய வீடு, புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் நமக்கு 3 இடத்தில் இருப்பதால், சொந்த வீட்டில் இருப்பதால் நமக்கு எதிர்வரக்கூடியவைகளை கொஞ்சம் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, இது நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சி, இல்லை இல்லை செய்யலாம், நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தலை தூப்புவதற்கு புதன் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் நம்மை தேடி வரக்கூடிய இந்த வருடம் இந்த மாதம் நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. சூரியன் புதன் சுக்கிரன் 3 பேருமே மிருகசீரஷ நட்சத்திரத்தில், அதாவது செவ்வாயனுடைய காலில் தான் இருக்கிறார்கள். அதனால் நல்ல விதமான எல்லா விதமான பங்குச்சந்தை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பங்குச்சந்தையில் மெடிக்கல் ரிலேட்டட் அல்லது பூமி ரிலேட்டட் ஷேர்ஸை வாங்கி போட்டோம்னா நல்லதொரு ஏற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடியதாக அது அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை சார், வெளியில் போகச்சே எல்லாமே நமக்கு நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு பூமிகாரகனை வணங்கி கொண்டு நாம் சென்றோமேயானால் எல்லா இடத்துலையும் நல்ல லாபம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நான்காம் வீட்டுக்குரிய சந்திரன் நமக்கு கன்னியில் 6 இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால, அது மட்டுமல்லாமல் குருவினால் பார்க்கப்படுவதனால் நமக்கு சில பல மாறுதல்கள், அதாவது வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலோ அது மாற்றணும்னு நினச்சாலோ அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனாலும் சிந்தித்து செயல்படுவது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். மேலும் நமக்கு வரக்கூடிய உபாதைகள், சிற்சில உபாதைகள், காலில் ஏற்படக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு, என்ன செவ்வாய் லக்னத்திலே இருக்கார், அதாவது மேஷராசியிலே இருக்கிறதுனாலையும், 12 ராகு இருக்கிறதுனாலையும், 3 பார்வையாக சனியனுடைய பார்வை மேஷராசிக்கு இருப்பதனாலும் சின்ன சின்ன வியாதிகள், அதனால் ஏற்படும் செலவுகள் நமக்கு வரக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. பாதத்தில் ஏற்படக்கூடியது, சின்ன அடிபடக்கூடியதாக, கணுக்காலில் சுளுக்க ஏற்படக்கூடியதாக, கை விரல் நம்ம வச்சு நகை சுற்றி சாத்தி கொள்வது இந்த மாதிரி ஏற்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதற்கான செலவுகளும் நமக்கு ஏற்படக்கூடியதாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு, சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும், அவர்களுக்கு நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாக இந்த மிதுன மாதம், அதாவது ஆனி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது. அதை நாம் மனதில் கொண்டு நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வந்தால், ஒரு முக்கியமாக நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் நம்முடைய குலதெய்வத்தை வணங்கி வந்தோமையானால் நிச்சயமாக நமக்கு மேன்மை பலவும் உண்டு. நன்றி, வணக்கம். எதிர்வரக்கூடிய ஆனி மாதம் குரோதி வருடம் ஆனி மாதம் 15/6/2024 பிறக்கக்கூடியது. சனிக்கிழமையில் நவமி திதியில் உத்தர நட்சத்திரத்தில் சனி திசையில் பிறக்கிறது. இது நமக்கு எப்படி சார் இருக்கும்? ரிஷபராசி என்றாலே ஏற்றத்தை எதிர்கொள்ளக்கூடியது, மாற்றத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் என்பர்களே, நமக்கு இந்த ஆனி மாதம் எப்படி அமைந்திருக்கும்? நம்முடைய
ராசியில் குருவும், அதாவது ரிஷபத்தில் குரு, 12 செவ்வாய், 11 ராகு, 10 சனி. 10 இருக்கக்கூடிய சனி நல்லதை தந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார், நமக்கு லாபத்தை தான் தருவார். அவர் நம்முடைய 12 வீட்டை 3 பாரியாக பார்க்குறார், அங்கு செவ்வாய் இருக்கார். அடுத்தது 2 இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். அந்த புதன் 12 தேதியும் சுக்கிரன் 23 தேதியும் கடகத்திற்கு செல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 5 வீட்டில் சந்திரன், கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். சரி சார், இதனால் இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும், ரிஷபராசிக்கு அல்ல எனக்கு எப்படி இருக்கும், ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, அதுவும் வீடு மனை வாகனம் வாங்குறது அல்லது ஒரு இடத்துல இன்னொரு இடம் போ கிளம்புவது, ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துருப்பது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா 7 வீட்டு குடையவனும் நம்முடைய 12 குடையவனும் ஆன செவ்வாய் 12 வீட்டிலேயே தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறதுனால அந்த ரிலேட்டட் இஷ்யூஸ், இன்னும் சொல்ல போனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர்கள், வீடு மனை வாகனம் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்கள், இவர்கள் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி, ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோஜனை பண்ணி ஒரு தரத்துக்கு 2 சிந்தித்து செயல்படுவது நல்லதை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மூட்டு வலி இருப்பவர்களுக்கும், ஷோல்டர் பெயின் இருப்பவர்களுக்கும், உள்ளத்தில் அதாவது இரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது இருந்தாலும் அதற்கான வலிமை, அதற்கான செலவுகள் சிலது கூடும். அதை நாம் கொஞ்சம் சிந்தித்து அதற்கான செலவுகளை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவசரப்பட்டு யார்கிட்டையும் வார்த்தையை விட வேண்டாம், நான் இதை செய்ய போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன், வீடு மாற போகிறேன், அல்லது பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறேன், இப்படியான எந்த விதமான நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எதுவுமே நம்ம கைக்கு வராத வரையில் அடுத்தவரிடம் சொல்லாமல் இருப்பது ரிஷபராசிக்காரலாய நமக்கு மிகவும் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. 2 இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார், நம்முடைய காரகனான சுக்கிரன் தனக்கு நமக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார். அதனால் நல்ல வருமானம் இந்த மாதம் நிறைய இருக்கும். நிச்சயமாக ஒரு இன்க்ரிமெண்ட்டோ, ஒரு ப்ரமோஷனோ, அல்லது ஆர்டர் வரதோ, அல்லது வெளிநாடு செல்வதாக இருந்தாலோ இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவைகள் நிச்சயமாக நமக்கு ஏற்ற லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஆனி மாதம். ஆனால் இந்த ஷேர்ஸில் போடச்சே மருத்துவ சம்பந்தப்பட்ட, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஷேரில் போடுறதோ, நிலம் சம்பந்தப்பட்ட ஷேர்ஸில் போடுறதோ கொஞ்சம் யோசித்து விட்டு சிந்தித்து விட்டு செயல்படுவது நல்லது. அதுவே ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4 வீட்டு சூரியன் நமக்கு 2 வீட்டில் இருக்கிறான். அதனால் நாம் நினைத்தது நடக்கக்கூடிய யார், ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள். அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீரென்று 1000 ரூபாய், 2000 ரூபாய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்ம PF லோன் கேட்டிருந்தால் கூட அது நம்ம கைக்கு வர்றது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல செய்தி தான் நமக்கு. ஏன்னா நாம் எதிர்பார்த்து காத்திருப்பது இந்த மாதம் நமக்கு வருவது என்பது நல்ல செய்தியாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாம் எதிர்பார்த்து போகும் எந்த இடத்திலையும் நாம் நண்பனாகட்டும் உறவினர்களாகட்டும் நம்மை இதுவரையில் உதாசீனப்படுத்தி கொண்டிருந்தாலெல்லாம் நம்மை கூட்டு நம்மை ஆசீர்வதித்து அல்லது நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதை செய்து தரக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள். ஆனால் நாமும் நம்முடைய தெய்வங்களை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி வெள்ளிக்கிழமைகளிலும் வியாழக்கிழமைகளிலும் நாம் நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கி அதை ஏற்றுக்கொண்டு வருவது என்பது மிகவும் நல்லது. யாராவது வெளியில் போனோம், நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, குருவாயூர் போய் அல்லது திருப்பதி போய் அல்லது சுசீந்திரம் போய் அல்லது திருச்செந்தூர் போய் அப்படின்னு நினச்சோம்னா அந்த நினைப்பை நாம் முடிவெடுத்து அங்கு சென்று பெருமாளை வணங்கி வருவதல் என்பது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். தற்போது வரக்கூடிய ஆனி மாதம் குரோதிவரிடம் 15/6/2024 நவமி திதியில் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும், அதாவது மிதுனராசிக்காரர்களாய நாம் என்றென்றும் எதிர்பார்ப்பை நோக்கியே காத்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்புகள் இந்த மாதம் ஃபுல்ஃபில் ஆகுமா சார்? நிறைய விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகும், சில விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகாது சார். இதுதான் எப்பயுமே இருக்கக்கூடியது. அப்படின்னாலும் என்னென்ன நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் மனுஷனாக பிறந்தால் எதிர்பார்ப்பு என்பது மிக மிக அவசியம். இந்த மாதம் நமக்கு சூரியன், புதன், சுக்கிரன் மிதுனத்திலும், 4 சந்திரன் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும், மேஷத்தில் செவ்வாயும், 12 குருவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். யாருக்காவது இது வரைக்கும் கொஞ்சம்
ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இருந்து வந்திருக்கு, அது சரியாகுமா அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துருங்கள். ஏன்னா வாய் ரொம்ப துடுக்காக பேசக்கூடியதை நாம் நிறுத்தி கொண்டோமையானால் அந்த சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் குறையலாம், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் குறையலாம். அடுத்தது நம்முடைய நான்காம் வீட்டுக்கு அதிபதியான புதன் நம்ம கூடவே இருக்கார், அதனால் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் நான்காம் வீட்டில் இருக்கிறார். இந்த காரணங்களினால் கேது அங்கே உட்கார்ந்திருக்கார். இந்த ஐந்தாம் வீட்டில் அந்த வீட்டை ஐந்தாம் பார்வையாக குருவும் பார்ப்பதனால் நமக்கு இடம் மாறுவதோ, அது வீடு மனை வாகனம் வாங்குவதோ, அல்லது அந்த பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு நல்ல பணம் வருவாயோ, இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதேமாரி சில பேர் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாங்க, அந்த டிரான்ஸ்ஃபர் கேட்டவர்களுக்கு இந்த மாதம் டிரான்ஸ்ஃபர் கட்டாயம் கிடச்சிரும். சில பேர் பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபரில் வெளியே போயிருப்பாங்க, ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 3 மாதம் 6 மாதம் நம்ம திரும்பி வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவர்களுக்கும் இந்த மாதம் அதற்கு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நடந்தும் சொல்ல மாட்டேன், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். முயற்சி நாம் நிச்சயமாக எடுத்தோமையானால் அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கிறது. அதே சமயத்தில் ஷேர்ஸ் பிஸ்னஸில் யாராவது போடணும்னு நினச்சா தாராளமாக போடுங்க, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடுங்க. நம் மணி நம்ம போகக்கூடியதாக தான் இருக்குது, அதனால் பொறுமை இருந்தால் 1 மாதம் 2 மாதம் நாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்பயே கையில் உடனே வராது. ஏன்னா 12 குரு இருக்கிறதுனால அந்த ஷேர்ஸ் பிஸ்னஸ் எடுபடும், ஆனால் உடனே கைக்கு மணி வேண்டாம், 2 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஷேர்ஸ் பிஸ்னஸில் போடுறது ரொம்ப நல்லது. திரைத்துறையில் இருப்பவர்கள் அல்லது சின்னத்திரை பெரிய துறையில் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர் அவர்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது, உழைப்பும் அதிகமாக இருக்குது. அந்த உழைப்பை எடுத்துக்கொண்டு அந்த நல்ல செய்தியை நாம் எடுத்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்பவர்களுக்கும் வெளி ஊர் செல்பவர்களுக்கும் முயற்சிகள் எடுப்பவர்களுக்கும் நிச்சயமாக அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக, அந்த முயற்சி நல்ல விஷயங்களை நமக்கு காதில் சொல்லக்கூடியதாக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஆணி மாதம் நன்றாக அமைந்திருக்கிறது. ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சிறு சிறு சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், சார் எப்படி சார் சங்கடங்கள் கொடுக்கும் அப்படின்னா, நண்பர்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க உனக்கு உடனே யோகம் வருது அப்படின்வாங்க, சில பேர் இல்லை இல்லை வராது அப்படின்வா, இப்படி சின்ன சின்ன சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆணி மாதம். அது மட்டுமல்ல, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர்களுக்கும் இந்த மாதம் அவ்வளவு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்தில்லை. யாருக்கிட்டையாவது போய் ப்ரமோஷனை பற்றி பேசணும், இன்க்ரீமெண்ட் பற்றி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. முன்னாடி பேசி வச்சிருந்தால் அதை நாம் செயல்படுத்துவது என்பது மிக ஏற்றத்தை தரக்கூடியது. ஆனால் ஒரு முயற்சியை புதுசாக ஒரு முயற்சி எடுக்கணும்னா கொஞ்சம் தள்ளி போடுறது, ஒரு 15 நாள் 20 நாள் தள்ளி போடுறது, 23ஆம் தேதி தள்ளி போட்டால் ஆணி மாதம் 23ஆம் தேதி, அதுக்கப்புறம் சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது, அது நமக்கு நல்லதை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இவை அனைத்தும் நமக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு, அதுவும் எஸ்பெஷலி இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் மட்டுமல்லாமல் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ், மூவ் பண்ணே இருக்கக்கூடியது, டூரிசம் பிசினஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு, சில்லறை பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு, ரீட்டைல் பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மேன்மையை தரக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது. நாம் நம்முடைய குலதெய்வத்தை பெருமாளை வணங்கி வருதல் என்பது மிகவும் ஏற்றத்தை தரும். முருகனை வணங்கி வருதல், அதுவும் நிச்சயமாக புதன்கிழமைகளில் ஈவினிங் 7-8 ரெகுலராக நாம் வணங்கி வந்தோமையானால் நமக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.